காரைக்கால் மாவட்டத்தில் உள்ள கிளை சிறையில் போக்சோ வழக்கில் கைது செய்யப்பட்டு சிறையில் இருந்து வந்த கைதி ராஜ்குமார் என்பவரை சக கைதி ஒருவர் தாக்கியதை தொடர்ந்து அவர் நேற்று காரைக்கால் அரசு மருத்துவமனையில் சிகிச்சைக்காக சேர்க்கப்பட்டார். இந்த நிலையில் தனக்கு வயிறு வலிப்பதாக கூறி கழிவறைக்கு சென்ற ராஜ்குமார் அங்குள்ள ஜன்னல் கம்பி மற்றும் கண்ணாடிகளை உடைத்துவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதுகுறித்து சிறை அதிகாரிகள் காரைக்கால் நகர காவல் நிலைய போலீசாரிடம் புகார் அளித்ததை தொடர்ந்து தப்பித்து ஓடிய சிறை கைதி ராஜ்குமாரை வலை வீசி தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.